நம்பிக்கை மற்றும் இடாமயிற்சியுடன் செயல்படும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அக்குபஞ்சர் பரிசை பற்றி தான் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் தியானம் பண்ணிட்டு மனசை ஒருநிலை வச்சுக்கிட்டு பார்க்கறது தான் நல்லதுன்னு சொன்னேன். உண்மையிலே அதான் நல்லது. பர்ஃபெக்டாக பார்க்கணும்னா அந்த முறை தான் வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நான் வந்து தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி ரொம்ப நாளாகவும் நான் பரிசு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஈஸியான மெத்தட் தான். அது எப்படின்னா, நீங்கள் பிராணி ஹீலிங் ரேக்கி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி. பிராணி ஹீலிங் ரேக்கி படித்தவங்க கண்டிப்பாக வந்து சக்கரவை ஸ்கேன் பண்ணி பார்ப்பீங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த சக்கரா வந்து எனர்ஜி நிறையா இருக்கோ அந்த சக்கரா கிட்டே இருக்க பார்ட்ஸை வச்சு நீங்கள் அக்குபஞ்சருக்கு உண்டான பஞ்சபூத பல்ஸை கண்டுபிடிச்சி அதை செக் பண்ணும். உதாரணமாக நீங்கள் ஹார்ட் சக்கராவை ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஹார்ட் சக்கராவில் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து அக்குபஞ்சரில் நீங்கள் ஃபயர் பல்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணி சக்கராவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சரியில்லைனா இங்கே வந்து நீங்கள் அக்குபஞ்சர் பல்ஸை செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹார்ட் சக்கராவில் ஏதாவது ஒரு ஃபயர் பல்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நான் வந்து பார்க்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுமாரி செய்யலாம். இல்லை இதுமாரி நான் சாதாரணமாகவே பார்க்க கற்றுக்கிறேன்றவங்க தாராளமாக செய்யலாம். இப்போ சொன்ன மெத்தடில் பிராணி ஹீலிங்கும் ரைக்கியும் செஞ்சிடணும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்கன்னா அவங்க பேசுகிற விதம், அவங்க நடக்கிற விதம், அவங்க ரூம்குள்ளே வந்து உட்கார்ற விதம் எல்லாத்தையும், அப்புறம் வந்து முக பாவனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கூட பல்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக அவங்க பேசும்போது ஒரு கான்ஃபிடண்ட்டாக இல்லாமல் அவங்க பார்வை வந்து நம்மளை பார்த்து பேசாமல் அந்தாண்டை இந்தாண்டை வேடிக்கை பார்த்துட்டு பேசினாங்கன்னா நீங்கள் வாட்டர் பல்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரியான பயம், நம்ம கேட்குற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லலைன்னா அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க அந்தாண்ட இந்தாண்டை பார்த்து பேசுவாங்க. ரெண்டு, அவங்க பேசும்போதே ரொம்ப படபட படபடன் வேகமாக நம்ம பேச விடாமல் கேப்பே இல்லாமல் அவங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லிவர் பல்ஸு, அதாவது உட்பல்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க உடம்பு ஹீட்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்க கேப்பே இல்லாமல் பேசுவாங்க. நீங்கள் இதேமாரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பல்ஸ் பார்க்க நீங்கள் கற்றுக்கலாம். இது சின்ன மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு. சக்கராவில் ஒரு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பல்ஸ்லையும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பல்ஸை பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும். குறிப்பு, இந்த சக்கரவா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் பார்க்குற விதம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு செய்யணும். நேராக போய் செய்யாதீங்க. நீங்கள் கன்ஃபார்மாக இதேமாரி ஸ்கேன் பண்ண இந்த பல்ஸ் இங்கே அடிச்சதுன்னு நீங்கள் வந்து உள் மனசார நீங்கள் உணர்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெளியாளுக்கு பாருங்கள். என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து தியானம் பண்ணிவிட்டு மனசை ஒருநிலை வச்சுக்கிட்டு பல்ஸ் பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க, மற்றவங்களை உட்கார வச்சு கண்ணை மூடிட்டு ஸ்கேன் பண்ணாலும் சரி கையால் ஸ்கேன் பண்ணாலும் சரி சுற்றி நாலு பேர் பார்க்குறாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அது நீங்கள் இதேமாரி மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பரிசு பார்க்கும்போது சுற்றி உள்ளவங்க பார்த்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இந்த ப்ராக்டிஸ் தியானம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நான் வந்து பரிசு பார்க்கணும்னா இதை தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம். நல்ல மெத்தடு, நான் ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தடு. ரெண்டு மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாற்றம் ஒன்று என்றும் மாறாதது. நன்றி.